அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. பஞ்சகன்னியர் என போற்றப்படும் பெண்களில் ஒருவர் தான் அகலிகை. தூய்மை, அன்பு, பக்தி, பேரழகு இவற்றிற்கெல்லாம் பெயர் பெற்ற அகலிகை கல்லாக மாறியது ஏன்? அவர் செய்த தவறுதான் என்ன? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க அகலிகை கதையை கேட்கணும். இந்த கதை கவி சக்கரவர்த்தி கம்பர் இயற்றிய இராமாயணத்தின் பாலகாண்டத்திலிருந்து பெறப்பட்டது. இதே பாலகாண்டத்திலிருந்து ராமன் சீதையின் காதல் கதையும் போடப்பட்டிருக்கு. அதை பார்க்காம இருந்தா மேலே காட்டப்படும் ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ அகலிகை கதையை பார்க்கலாம் வாங்க. ராமன், லட்சுமணன், விசுவாமித்திரர் இவங்க மூன்று பேரும் மித்திலா நகரை நோக்கி நடந்து போயிட்டுருக்கிறாங்க. அப்போதான் அவங்க விசாலை அப்படிங்கிற ஒரு நகரத்தை அடைகிறாங்க. அங்கே ஓய்வாக அமர்ந்திருக்கும் போது ஒரு பெரிய கருங்கல் மேட்டை பார்க்குறாங்க. அதை ஆச்சரியத்தோடு அவங்க பார்த்துட்ருக்கும் போதே ராமனின் காலில் இருக்கிற ஒரு சிறு துகள் அந்த கல் மீது படுது. உடனே அந்த கல் ஒரு பெண்ணுருவம் கொண்டு எழுந்து நிற்குது. அதை பார்த்த ராமன் ஆச்சரியத்தோடு விசுவாமித்திரரை பார்க்குறாரு. அவரோ, இவள்தான் அகலிகை அப்படின்னு சொல்கிறாரு. ராமன், யார் அந்த அகலிகை அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறதோட, இப்படி ஒரு தூய்மையான வடிவமாக இருக்கிற இவங்களுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னும் கேட்குறாரு. அப்போதான் அவர் முழு கதையையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரம்மன் உலகத்தில் இருக்கிற அத்தனை அழகையும் திரட்டி ஒரு பெண்ணை படைக்கிறான். அவள்தான் அகலிகை. அந்த அகலிகை தனக்கு தான் உரியவள் அப்படின்னு இந்திரன் செருக்கோடு இருக்கிறான். இந்த ஊர்வசி, ரம்பை, மேனகை, திலோத்தமை எல்லோரும் என்கிட்ட தானே இருக்காங்க. அது மாதிரி தான் அகலிகையும் எனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு இந்திரன் நினைக்கிறத பார்த்த பிரம்மர் அவளை பாதுகாக்கும் பொருட்டு தவ வலிமை மிக்க ரிஷியான கௌதம முனிவர்கிட்ட பாதுகாப்பாக வைத்திருக்க சொல்லி அகலிகையை அவர்கிட்ட அனுப்புறாரு. சில காலம் அவளை பாதுகாப்பாக வைத்திருந்த முனிவர் திரும்ப பிரம்மர்கிட்டயே ஒப்படைக்கிறாரு. அதை பார்த்ததும், இவர் சபலமில்லாதவர், தவ வலிமை மிக்கவர், அதனால் இவருக்கே அகலிகையை திருமணம் செய்து கொடுத்து விடலாம் அப்படின்னு பிரம்மன் கௌதம முனிவருக்கு அகலிகையை மனமுடித்து வைக்கிறாரு. அதற்கப்புறம் இந்திரனுக்கு சொல்லவா வேணும்? இந்திரனுக்கு பிரம்மன் மீது அடங்காத கோபம், அகலிகை மீதோ தாபம். இதனால் எப்படியும் அவளை அடைந்தே தீருவது அப்படின்னு முடிவெடுக்கிறான். அதற்காக கௌதம முனிவரின் ஆசிரமத்துக்கு அருகில் வந்து ஒளிந்திருந்து கவனிக்கிறான். அப்போதான் நள்ளிரவு நேரமாக இருக்குது. கோழி போல கூவுறான். உடனே முனிவர் காலை விழிந்து விட்டதுன்னு நினச்சி தன் காலை கடன்களை முடிக்க வெளியில் கிளம்புறாரு. அகலிகை அவரை வழி அனுப்பிட்டு வாசலிலேயே நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் கௌதம முனிவரின் உருவத்தில் அகலிகை கிட்ட போகிறான். அகலிகைக்கோ ஆச்சரியம். இப்போதானே கிளம்புனாரு, உடனே திரும்ப காரணம் என்ன அப்படின்னு அவரை வரவேற்கும் விதமாக எதிரில் போய் நிற்கிறா. உடனே அவன் அவள் கைகளை பிடிக்கிறான். அந்த நேரத்தில் அவளுக்கு அது வேறொரு ஆண் அப்படிங்கிறது தெரியுது. அவள் எவ்வளவோ விலக முயற்சிக்கிறா, ஆனால் இந்திரன் அவள் கைகளை விடுவதா இல்லை. அவள் நினைத்த எதுவுமே அங்கே நடக்கலை. ஆனால் இந்திரன் தான் நினைத்ததை நடத்திவிட்டான். அந்த நேரத்தில் தான் கௌதம முனிவர் சரியாக அங்கே வராரு. வந்தவர் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து கோபத்தில் இருப்பதைப் போல அவர்கள் மீது கோபத்தில் இருவருக்கும் சாபத்தை கொடுக்கிறாரு. இந்திரனுக்கு தான் தெரிந்தே இந்த தவறை செய்ததால் அவன் உடல் முழுக்க பெண் குறிகளோடு காட்சி தர வேண்டும் அப்படின்னு சாபமிடுறாரு. அகலிகைக்கு சாபமிட்டதன் காரணம் அவள் இந்திரனோடு சேர்ந்ததற்காக இல்லை. அந்த இந்திரன் வரும்போதே அது தன்னுடைய கணவன் இல்லை அப்படிங்கிறத அறிவு தெளிவு பெற்று விலகி இருக்க வேண்டும் என்பதற்காக. அவன் கைகளை பிடித்ததற்கப்புறமல்லவா அகலிகைக்கு அவன் கணவன் அல்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதுதான் அவருடைய கோபம். அதற்காகத்தான் அவளுக்கு கல்லாக போவாய் அப்படின்னு சாபமிட்டார். இருவருக்குமே அவர் கொடுத்த சாபத்தை பின்னாளில் மாற்றி கொடுத்தாரு. அதற்கு காரணம், இந்திரன் கௌதம முனிவரை வேண்டி கேட்டுக்கிட்டதன் காரணமாக அவன் உடல் முழுக்க இருந்த 1000 பெண்குறிகளையும் 1000 கண்களாக மாற்றினார். அதே போல அகலிகைக்கு, நீ கல்லாக இருக்கும்போது ராமனின் கால்பட்டு மீண்டும் பெண்ணாவாய் அப்படின்னு சாப விமோசனம் கொடுத்தாரு. அப்படித்தான் இன்னைக்கு ராமனின் கால் துகள்பட்டு அகலிகை பெண்ணுரு பெற்று நிற்கிறா. அப்போதான் ராமன் அகலிகையை பார்த்து அன்னையே அப்படின்னு கூப்பிடுறாரு. அதற்கப்புறம், நீங்கள் இத்தனை காலம் அனுபவித்த துன்பத்தை மறந்து கடந்து வந்துருங்க.
இனி உங்கள் கணவரோடு சேர்ந்து நல்வாழ்வு வாழுங்க அப்படின்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாரு. அதற்கப்புறம் அகலிகையை கூட்டிக்கிட்டு அந்த முனிவர் இருந்த ஆசிரமத்துக்கு போகிறாரு. அங்கே கௌதம முனிவர் கிடையாது. அவர் தன் மனைவிக்கு சாபமிட்ட பிறகு இமயமலை சாரலுக்கு போயிட்டாரு. அங்கே தன்னுடைய தவ வலிமையால் தன்னுடைய ஆசிரமத்துக்கு விருந்தாளிகள் வந்திருப்பதை கவனிக்கிறாரு. உடனே தன்னுடைய ஆசிரமத்துக்கு புறப்பட்டு வராரு. அங்கே ராமன், லட்சுமணன், விஸ்வாமித்திரர் கூட தன்னுடைய மனைவி அகலிகை இருப்பதை பார்த்து ஆச்சரியமடைகிறாரு. அங்கே கௌதம முனிவரின் கால்களில் விழுந்து வணங்குறாரு ராமன். அதற்கு பிறகு அகலிகையை கௌதம முனிவருடன் சேர்த்து வைக்கிறாரு. அதற்கப்புறம் மிதிலா நகரை நோக்கி ராமனின் பயணம் தொடருது. இந்த கதையில் இந்திரன் மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்காரு. தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாத தவறு தான் அது. எல்லோரும் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்து அகலிகை. நன்மை போல வரும் தீமையை அவள் உணர்ந்து கொள்ளவில்லை அப்படின்னு தான் அவளுக்கு சாபம் கொடுத்தாரு. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை போல இருக்கும் தீமையை பிரித்தறிய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே போல தான் இறுதியாக ராமன் அகலிகைக்கு கொடுத்த அறிவுரை. நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் பல இருக்கும். அந்த துன்பங்கள்லேயே உழன்றுட்டுருக்காம அதை கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற அறிவுரையை சொல்லியிருப்பார். இது போல பல கருத்துக்களை கொண்டது தான் இந்த அகலிகை கதை. மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம். நன்றி.